தமிழ் மக்களை பொறுத்தவரையில், குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் மிக பெரிய அளவிலே அபிவிருத்தி தேவைப்படுகிறது. அந்த அபிவிருத்திகளுக்கான நடவடிக்கைகளை வருகின்ற கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய ஜனாதிபதியாக இருந்து அமையப் போகின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தலைமையிலே அமையப் போகின்ற ஆட்சியிலேதான் அவற்றை நடத்தி முடிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சியிலே தமிழர்களுக்கு அரசியல் உரிமைகளும் கிடைக்கவில்லை, அபிவிருத்திகளும் கிடைக்கவில்லை. இந்த நிலைமைகளை மாற்றியாக வேண்டியிருக்கிறது. 2015 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது பெருமளவிலே நாங்கள் நம்புகிறோம். ஆனால் தமிழ் மக்கள் முழுமையாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் மக்கள் அபிவிருத்தி இல்லாமல், இந்த அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் எல்லாம் இருண்டிய பிரதேசங்களாக காணப்படுகின்றன. இவற்றில் எல்லாம் ஒரு மறுமலர்ச்சி தேவைப்படுகிறது, ஒரு முன்னேற்றங்கள் தேவைப்படுகிறது. இவற்றை ஆக்க வேண்டியிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை தமிழ் மக்கள், இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சியை மாற்றினால்தான் தமிழ் மக்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்க முடியும், தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட முடியும், தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளங்கள் பாதுகாக்கப்பட முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனபடியினாலே கிழக்கு மாகாணத்தினுடைய, குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய தமிழ் மக்கள் மிக பெரிய அளவிலே கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய சின்னமாகிய தாமரை முட்டு சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலம் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டப் போகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வருகின்ற கோத்தபாய ராஜபக்ஷ அவருடைய ஜனாதிபதியாக வருகின்ற அந்த ஆட்சி நடத்தும் என்று நாங்கள் நம்புவது மட்டுமல்ல, அதற்கான குரலையும் கொடுப்போம், அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவோம், உறவுக்கு நாங்கள் கை கொடுப்போம். அதே வேளையிலே தமிழருடைய உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதனை தமிழ் மக்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். நாங்கள் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாண சபை அமைத்த காலம் தொடக்கம் தமிழ் மக்களுடைய உரிமைகளை எந்த காலத்திலும் யாருக்கும் நாங்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. அதே வேளையிலே தமிழ் மக்களுடைய முன்னேற்றமும் இன்றைக்கு பிரதானமாக இருக்கிறது. யுத்தத்தின் காரணமாக தமிழ் மக்கள் மிகவும் பின்தங்கி போயிருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலேயே பின்தங்கி போயிருக்கிறது. எனவே பெரிய மாற்றங்களை, பெரிய முன்னேற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி அதை செய்யாது என்பதனை கடந்த 5 ஆண்டுகளாக நிரூபித்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்கின்ற எந்த ஆட்சியும் அதனை செய்யாது என்றே தெரிகின்றது. இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், நான் யாரையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, பிரபலமான தலைவர்கள் மறைமுகமாக கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட எப்படியாவது கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வர வந்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கின்றது. அது எதை காட்டுகிறது என்றால், தமிழ் பேசும் மக்களுடைய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பாறு உடன்பாட்டுக்கு வருகின்ற ஒரு நிலைமையிலே கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் பொய்யானவை அல்லது அர்த்தமற்றவை, பொய்யானவையா உண்மையானவையா என்பதை விட அவை அர்த்தமற்றவை என்றே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிரூபிக்கப் போகின்றது. எனவே அந்த வகையிலே எல்லா வகையிலும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே முஸ்லிம் மக்களும் சரி, அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிச்சயமாக ஒரு கட்சிக்கு சார்பாக போக மாட்டார்கள். அவர்களுடைய வாக்குகள் 50% இந்த பக்கம் என்றால் 50% அந்த பக்கம் போட்டு எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் தங்களுடைய அரசியல் தேவைகளை, பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதே புத்தி சாதியத்துடன் தமிழ் மக்களும் செயல்பட வேண்டிய ஒரு தேவை, அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்து தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமானதாக ஒன்றாக இன்றைக்கு இருக்கின்றது.